ஆச்சியில் ஹைதராபாத் பாஸ்மதி பிரியாணி எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இதாங்க மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இப்போது பாக்ஸ்குள்ளே நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்பர் ஒன்ல வந்து இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே இருக்குது. நம்பர் டூவில் வந்து மசாலா பேஸ்ட், அதாவது பிரியாணி மசாலா பேஸ்ட் இருக்குது. நம்பர் த்ரீல வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்கு. இந்த மூணு வச்சு தாங்க நம்ம ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரியாணிக்கு தேவையானதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ரைஸை நான் வடிச்சு வச்சுக்கிறேன், அரை வெக்கடையாக வடிச்சு வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனில் வந்து அந்த பேஸ்ட் இருக்குல்ல, மசாலா பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா பேஸ்ட்டு, அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5-10 minutes நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் நல்லா ஊறி நல்லா காரமாக, நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டீங்களா? ஊறின பிறகு பாத்திரத்தில் வந்து கீயை போடுங்க. கீ நல்லா சூடு வந்த பிறகு அந்த பேக் ஒன்ல வந்து அந்த பட்டை, ஏலை, கா, அப்புறம் கிராம்பு எல்லாமே இருந்துச்சு இல்லை, அதை எல்லாத்தையும், சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர மாதிரி. அப்புறம் அந்த ஊற வச்ச சிக்கன் இருக்குல்ல, மசாலாவில் ஊற வச்ச சிக்கன், அதை வந்து அப்படியே பொரிக்கிற மாதிரி போடுங்க. அந்த எண்ணெய் இருக்கிற பக்கத்தில் எல்லாத்துலேயும் போடுங்க. அப்புறம் இந்த சிக்கனில் உள்ள அந்த மசாலாவில் இருக்கிற ஆயிலெலாம் நல்லா வெளியாகி கோல்டன் கலரில் நல்லா தெரியும். அந்த மசாலாவில் உள்ள அந்த ஆயிலெலாம் நல்லா வெளியாயிடுச்சு, சிக்கனில் நல்லா ஏறிடுச்சு மசாலா. இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு நம்ம வடித்து வச்ச ரைஸை வந்து அதில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரை வெக்கடை தானே வேக வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தண்ணியிலேயே நம்ம ரைஸை போட்டுடலாம். போட்ட பிறகு நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது, நல்லா ஆவி பறக்குது, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம மல்லி இலை இருக்குல்ல, அதை வந்து மேலே தூவலாம். தூவிட்டு தம்ல போட வேண்டியதாங்க. ஒரு 15 minutes தம்ல இருந்தால் போதுங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணுவோம். பாருங்க, நல்லா அரிசி வெந்துருச்சு, நல்லா ஆவி பறக்குது, நல்லா கலரிக்கோங்க. கலரி செம்மையாக இருக்கு பாருங்க. சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கலர் பவுடர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலங்க, அந்த பேக்கில் உள்ளதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிரியாணி பார்க்கவே உண்மையாகவே அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ள பசங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்டியாக இருக்குது, எம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிளுங்க. இந்த பேக்கை வாங்கி பிரியாணி தெரியாதவங்கலாம் ஈஸியாக பிரியாணி செஞ்சு அசத்தலாம். அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.